விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அக்ரிபுக் யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்தில் குறும்பை மற்றும் வளர்ச்சியடைந்த காய்கள் உதிர்வதற்கான காரணங்கள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறை பற்றி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குறும்பை உதிர்வதற்கான மிக முக்கியமான 11 காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். கன்று தேர்வு, மண்ணின் அமில காரநிலை, சரியான இடவசதி, சூரிய ஒளி, வடிகால் வசதி இல்லாமை, நீர் பற்றாக்குறை மற்றும் வறட்சி, ஊட்டச்சத்து குறைபாடு, பூச்சி மற்றும் நோய் தாக்கம், மகரந்த சேர்க்கை இல்லாமை, மரபியல் காரணிகள் மற்றும் ஹார்மோன் குறைபாடுகள். முக்கியமாக இந்த குறும்பை உயிர்வு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்திலும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்திலும் தான் அதிகமாக இருக்கும். மேலும் குட்டை வகை மரத்தில் தான் அதிகமாக குறும்பை உதிரும். மண்ணில் ஈரப்பதம் குறைஞ்சதுன்னா நீர் தேங்குதல் மற்றும் காற்றோட்டம் இல்லாமல் இருந்தாலும் குறும்பை உதிரும். தென்னையில் குறும்பை மற்றும் வளர்ச்சியடைந்த காய்கள் உதிர்வதற்கான மிக முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை சரியாக இல்லைன்னா குறும்பைகள் உதிரும். மண் மற்றும் காலநிலை மேம்பாடுகள் காரணமாகவும் குறும்பை உதிரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா, கன்று தேர்வு. நம்ம நடவுக்கு தேர்ந்தெடுக்கிற தென்னங்கன்று 25 வயதுக்கு மேற்பட்டும் தரமான தென்னை மரத்திலிருந்தும் முதிர்ந்த தேங்காயிலிருந்து பெறப்பட்ட தென்னங்கன்றாக இருக்க வேண்டும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, மண்ணின் அமில காரநிலை. மண்ணில் அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தால் குறும்பைகள் உதிரும். மண்ணில் பிஹெச் 5.5 குறைவாக இருந்தால் அதிகமான அமிலத்தன்மையை குறிக்கும். இதனை சரி செய்ய மண்ணில் சுண்ணாம்பு தூவிவிடலாம். மேலும் மழை பெய்யும் காலத்தில் சுண்ணாம்பை தென்னை மரத்தடியில் தூவி விடுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மேலும் பிஹெச் 8 மேல் இருப்பின் மண்ணின் அதிகமான காரத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். இதனை சரி செய்ய மண்ணில் ஜிப்சம் விட்டு காரத்தன்மை நம்ம சரி செய்யலாம். இதன் காரணமாக காரத்தன்மை குறைந்து வேர் வளர்ச்சி அதிகமாகும். இயற்கையான சாணம் மற்றும் அதை சார்ந்த இடுபொருள் பயன்படுத்தும்போது பெரும்பாலும் உப்புத்தன்மையை மாற்ற முடியும். இதன் தொடர்ச்சியாக இயற்கையான பொருட்களை பயன்படுத்தும்போதும் நல்ல பலன் கிடைக்கும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, சரியான இடவசதி. தென்னைங்கன்று நடவு செய்யும்போது ஒவ்வொரு மரத்துக்கும் 25 இடைவெளி விட்டு நடவு செய்யணும். அப்போ தான் தென்னை ஓலை ஒன்றுக்கொன்று உரசாமல் சரியான முறையில் வளரும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, சூரிய ஒளி. அதிகமான சூரிய ஒளி படுற மாதிரி இடத்துல தென்னங்கன்றை நடவு செய்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா, வடிகால் வசதி இல்லாமை. அதிகமான மழை நீர் தேங்கிறதுனால வேர்கள் அழுகிவிடும். இதனால் குறும்பைகள் அதிகமாக உதிரும். மேலும் அதிகமான நீர் தேங்கும்போது தென்னை மர வேர்கள் மூச்சு விட முடியாத நிலைமை ஏற்பட்டும் குறும்பைகள் உதிரும். எனவே மழை காலத்தில் அதிகமான மழை நீர் தேங்காமல் இருக்க போதிய வடிகால் வசதியை மேற்கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமான தண்ணீர் கிடைக்கும்போது பூஞ்சான தாக்குதல் ஏற்பட்டு குறும்பைகள் உதிரும். மேலும் மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்க செம்மண் சரளை, மணல் போன்ற மண் அமைப்பு கொண்ட பகுதியில் வரப்பு அமைச்சு கொள்வதன் மூலமாகவும் நம்ம மண்ணரிப்பை தடுக்கலாம். இதனால் கார அமிலத்தன்மை பாதிப்பு ஏற்படாது. செம்மண் சரளை, மணல் பூமியாக இருக்கும்போது ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு 80 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். மேலும் களிமண் பூமியாக இருக்கும்போது ஒரு மரத்திற்கு 30-45 லிட்டர் தண்ணீரை பகிர்ந்து ஒரு மாத அளவுக்கு கொடுக்கலாம். சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா, நீர் பற்றாக்குறை மற்றும் வறட்சி. மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் தொடங்கி மே வர கூட குறும்பை உதிரும். நீண்ட வறட்சினால் தண்ணீர் கிடைக்காம
காம்பு சுருங்கியும் குறும்பை உதிரும். மேலும் வெயில் அதிகமாக உள்ள காலத்தில் குறைந்தபட்சம் 50 லிட்டர் தண்ணீரும் அதோட இயற்கை இடுபொருளான பஞ்சகாவியம், ஈயம் கரைசல் அல்லது மீன் அமிலம் குறைஞ்ச அளவு 10 மில்லி கலந்து மர ஒன்றுக்கு நீர் பாய்ச்சும் போது கொடுக்கலாம். மரங்கள் நல்ல சத்தோடு வளரும். மேலும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் நாட்களில் அதற்கு அடுத்து வரும் மழைப்பொழிவு இல்லாத நாட்களிலும் கூட தென்னை மரத்துக்கு சீரான அளவு தண்ணீர் கிடைக்குமாதிரி நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. உதாரணத்திற்கு 10 நாட்கள் நன்றாக மழை பெஞ்சு மழை நின்ன பிறகு வரும் நாட்களில் தேவையான தண்ணீரை மரங்களுக்கு பாய்ச்சவும். 7th one பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு. தென்னை நற்கழிவு மரத்திற்கு 1 கூடை, ஆட்டு சாணம் 2 கிலோ ஆகியவற்றை மரத்தை சுற்றி வட்டப்பாதையில் விடும்பொழுது குறும்பிகள் கொட்டுறது நின்று 1 கொலையில் 30-45 குறும்பிகள் பிடிக்கும். கந்தக சக்தியின் குறைபாடு காரணமாகவும் காய்கள் முதிர்வதற்கு முன்னதாகவே உதிர்ந்துவிடும். பூக்கள் மற்றும் குறும்பிகள் உதிர்வதை தடுக்க 2 கிலோ உப்பை மரம் ஒன்றுக்கு வேர் பகுதியில் இட்டு நீர் பாய்ச்சலாம். மேலும் அடுப்பு சாம்பல் குறைந்தபட்சமாக 1/2 கிலோவும் அதிகபட்சமாக 1/2 கிலோவும் தென்னை மரத்திலிருந்து 4 அடி தள்ளி தோண்டி தண்ணி விழுற இடத்துல கொடுக்கறது ரொம்ப நல்லது. மற்றும் கொளிஞ்சி, எருக்கு ஆகியவற்றை பாத்தியில் இடலாம். மேலும் நுண்ணூட்ட சத்தான போரான் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போரான் சத்து தான் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய காய்களையும் காய்களை நிலைப்படுத்துதல் மற்றும் காய்களின் அளவு, தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதும் இந்த போரான் சத்து தான். இதனுடன் மிக முக்கியமாக சேர்த்துக்கொள்ள வேண்டிய சத்துன்னு பார்த்திங்கன்னா மெக்னீசியம் ஆகும். இந்த 2 நுண்ணூட்ட சத்துக்களும் மரத்திற்கு ரொம்ப முக்கியம். உரம் போதிய அளவு இல்லாமல் அல்லது உரம் இல்லாமல் இருந்தால் குறும்பை உதிர்வை பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை உரிய நேரத்தில் இடுவது மிகவும் அவசியம். இதனால் குறும்பை உதிர்வை தடுக்கலாம். 2 கிலோ பொட்டாஸ் ப்ளஸ் 200 கிராம் போராஸ் உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட உர அளவும் சேர்த்து இடும்பொழுது 3 வருடம் குறும்பை உதிர்வை மற்றும் வெற்று தேங்காய்கள் உருவாவதை தடுக்க முடியும். 8th one பார்த்திங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கம். பொதுவாக தென்னை நாவா பூச்சி தாக்குதல்னால குறும்பைகள் உதிரலாம். இதனை தடுக்க மீதைல் டெமட்டான் 1 மில்லி, 1 லிட்டர் தண்ணீர் அல்லது டைமேதோயேட் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிப்பதன் மூலம் குறைக்கலாம். மேலும் தென்னந்தோப்பில் பூச்சிகளை கவரக்கூடிய மஞ்சள் வண்ணம் கொண்ட இனக்கவர்ச்சி பொறிகளை அமைச்சும் பூச்சிகளை அழிக்கலாம். அழிப்பதன் மூலம் ஓரளவுக்கு தடுக்க முடியும். 9th one பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை இல்லாமல். மகரந்த சேர்க்கை நடப்பதற்கு என்ன செய்யணும்னா 1 ஏக்கருக்கு 10-15 என்ற எண்ணிக்கையில் தேன் பெட்டிகளை வச்சு நல்ல மகரந்த சேர்க்கையை கொடுக்க முடியும். 10th பார்த்திங்கன்னா மரபியல் காரணிகள். உரையிட்டு சரியான நீர், பூச்சி மற்றும் நோய் நிர்வாக முறைகளை கையாண்ட பிறகும் சில மரங்களில் குறும்பை உதிர்வு ஏற்படும். எனவே இது தாய் மரத்திலிருந்து மரபு வழி பெற்ற தன்மையை குறிக்கும். எனவே தாய் மரங்களை தேர்வு செய்யும்போது அதிக கவனத்தோடு நல்ல மகசூல் தரக்கூடிய கன்றுகளை நம்ம தேர்வு செய்யணும். 11th one பார்த்திங்கன்னா ஹார்மோன் குறைபாடு. இயற்கையான இடுபொருளான மீன் அமிலோ, ஈயம் கரைசல், பஞ்சகாவியோ ஆகியவற்றை மரத்திற்கு அடியில் கொடுக்கும் பொழுது மரத்திற்கு தேவையான ஹார்மோன்கள் இயற்கையாகவே கிடைச்சிரும். இப்போ இதில் பார்த்த 11 காரணங்கள் தான் குறும்பை உதிர்வை தடுக்கக்கூடிய சிறப்பான வழிமுறைகள். இவற்றையெல்லாம் முறையாக கடைப்பிடித்தா குறும்பை உதிர்வை 90%க்கு மேலே தடுக்கலாம். இதன் மூலம் தென்னையில் நல்ல மகசூல் கிடைச்சி நல்ல லாபமும் பெற முடியும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அக்ரிபுக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.